இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு, என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு. ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் பதினெட்டு, தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் பதினெட்டு. மொழியில் மட்டுமா? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்புடை தலைவனான முருகன். அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுற சொல்வதன் காரணம் என்னவோ? என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது, அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு. ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்சீரரே. ஐயா, என்னை தெரியுமா உமக்கு? நன்றாக தெரியும். ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. நற்சீரரே. முருகா, சண்முகா, வேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது? நற்சீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும். ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி. நற்சீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும். அறுபடை வீடு கொண்ட திருமுருக, அறுபடை வீடு கொண்ட திருமுருக, திருமுருகாற்று படைதனிலே வருமுருக, முருக அறுபடை வீடு கொண்ட திருமுருக, திருமுருகாற்று படைதனிலே வருமுருக, முருக அறுபடை வீடு கொண்ட திருமுருக. பாட்டுடை தலைவனின்று உன்னை வைத்தே, உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன். முருக அறுபடை வீடு கொண்ட திருமுருக. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு, வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருக. தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, எங்கள் திருமுருகா.
தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் குடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் குடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தணிந்து பள்ளி தெள்ளு தமிழ் குறத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து பள்ளி தெள்ளு தமிழ் குறத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திருத்தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து பள்ளி தெய்வானையுடல் அமர் சோலை பள்ளி தெய்வானையுடல் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை